திருநெல்லை புத்தக திருவிழாவினுடைய நான்காவது நாள் சிறப்பு நிகழ்வாக இதோ நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய திருநெல்வேலி சதகத்துள்ளா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் அன்புக்குரிய முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களுடைய திருநெல்வேலி நினைவுகள் நூல் வெளியீட்டு விழா இதோ துவங்குகிறது. இந்த அருமையான நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மேலும் இலக்கிய அமைப்புடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் சிவசு அவர்களை நெல்லை புத்தக திருவிழாவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமைப்படுகிறோம். அதை போல முன்னிலை வகிக்கின்ற மரியாதைக்குரிய வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு சே திவான் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமைப்படுகிறோம். அடையாளமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா திரு வண்ணதாசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமைப்படுகிறேன். அதே போல இந்த அருமையான நூலுடைய முதல் படியை பெறுகின்ற சதகத்துள்ளா அப்பா கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் திரு முகம்மது சாதிக் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமைப்படுகிறோம். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற எழுத்தாளர் திரு இரா நாதம்புநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமைப்படுகிறோம். அதே போல இந்த விழாவிற்கு இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பொறியாளர் எல்கே எம்ஏ முகமது நவாப் உசைன் ஆட்சிக்குழு உறுப்பினர் சதகத்துள்ளா அப்பா கல்லூரி அவர்களையும் பொருளை நெல்லை புத்தக திருவிழா சார்பில் வரவேற்பதிலே பெருமைப்படுகிறேன். இந்த நூலை எழுதி இந்த புத்தக திருவிழாவிற்கு ஒரு தூணாக இருந்து அன்றாட நிகழ்ச்சிகளிலே ஒரு தேனியை போல் சுறுசுறுப்பாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நூலாசிரியர் சதகத்துள்ளா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அன்புக்குரிய முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களையும் பொருளை நெல்லை புத்தக திருவிழா சார்பில் வருக வருக என்று வரவேற்று இதோ நூல் வெளியீடு துவங்குகிறது. நிகழ்வினுடைய தொடக்கமாக தலைமையேற்று பெருமை சேர்க்கிற மேலும் இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் பேராசிரியர் மேலும் சிவசு அவர்களை தலைமையுரை ஆற்ற வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கம். இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எழுத்தாளர்கள் பதிப்பகத்தார்கள் அனைவரையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதனாலே மேலும் அது சந்தோஷத்தை கூட்டி வைக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. நீங்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய அழைப்புதலை பார்த்திருப்பீர்களேயானால் அதிலே நானாகட்டும் திவானாகட்டும் ஐயா வண்ணதாசனாகட்டும் வாழ்த்துறை வழங்கக்கூடிய நாரம்பநாதனாகட்டும் அவர்கள் எல்லோருமே ஒரு சிரித்த முகத்தோடு பழிச்சென்று அந்த அழைப்புதலிலே தங்களுடைய முகத்தை காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேறுபாடு அவர்கள் எவ்வளவுதான் உள்ளத்திற்குள்ளே பல்வேறு விதமான அலைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை வெளி காட்டாதபடி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தருணங்களாக தாங்கள் வாழக்கூடிய சனங்களை ஆக்கிக் கொள்வார்கள். சனங்களையும் ஆக்கிக் கொள்வார்கள் சனங்களையும் ஆக்கிக் கொள்வார்கள். இன்றைக்கு நான் நேரடியாகவே தலைமை என்று ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே எனக்கு என்னுடைய பாதையை பின்பற்றி நடக்கக்கூடிய அல்லது நான் என்னெல்லாம் நினைக்கின்றேனோ அதை முழுவதையும் சாத்தியப்படுத்தக்கூடிய தன்மையிலே அது இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு அழைப்பிதழாக இருந்தாலும் சரிதான் அதை சாத்தியப்படுத்தக்கூடிய தன்மையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகாதேவன் அவர்கள்
தான் ஒரு நூல் எழுதியிருப்பதாகவும் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஆனால் எப்பொழுதுமே எனக்கு ஒரு பிடிவாதம் ஒன்று உண்டு. நான் தலைமையேற்பதாகவோ அல்லது விமர்சனமாக இருக்கிறேன் என்று யாராவது கேட்டுக்கொண்டாலோ ஒரே ஒரு நிபந்தனை தான் போடுவேன். தயவு செய்து நான் மேடையில் ஏறுவதற்கு முன்னாலே அந்த நூலை பற்றிய ஒரு முழுமையான படிப்பு எனக்கு இருக்க வேண்டும் என்று. அனைத்தையுமே நான் சொல்ல போவது இல்லை. ஆனாலும் அந்த நூலிலே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு நூல் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னேன். காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு 150 பக்கம் உள்ள அந்த திருநெல்வேலி நினைவலைகள் என்று சொல்லக்கூடிய நூலை கொண்டு வந்து கொடுத்தார்கள். குடிச்சு முடிச்சுட்டு உடனே உட்கார்ந்தேன். ஒரு 3 மணிக்கெல்லாம் அது முடிச்சுட்டேன். ஆனால் எல்லாவற்றையும் நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் நிறைய பேர் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அதில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால், தன்னை வச்சுக்குமோ தவிட்டு போடி அப்படிங்கிற ஒரு சொலவடை வரும். அந்த சொலவடையினாலே அவர் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரா என்று நான் பார்த்தேன். ஆனால் விளக்கம் அதில் சொல்லப்படவில்லை. ஆனால் அதே சொலவடை, இங்கே சொலவடைன்னு சொல்லுவாங்க, அங்கே பழமொழி சொல்லுவாங்க, முதுமொழின்னு சொல்லுவாங்க, நம்ம பகுதியில் சொலவடை சொலவடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தன்னை மெச்சுக்குமோ தவிட்டு கோடி அப்படின்னு ஒரு சொலவடை உண்டு. அந்த சொலவடையினாலே எங்கள் அம்மாவுக்கும் எனக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்து. எங்கள் அம்மா எப்போவுமே நல்ல ஒரு நெல்லை அவித்து குற்றி அரிசியாக்கி வியாபாரம் பண்ணி எங்களை எல்லாம் படிக்க வைத்து கொடுக்கணும். எங்களுடைய குடும்பம் வந்து நகர்ப்புறம் சார்ந்ததே கிடையாது. எங்களுடைய சின்ன பிள்ளையிலிருந்து நான் வேலையில் பார்க்குற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையானது வயக்காடோட நம்ம நெல்லுடையன்னு சொல்லக்கூடிய பூமி அதோடு கலந்தது தான். 8ஆம் கிளாஸ் படிக்கிற போது வாமனை போடுறதுக்காக பகலில் 12 மணிக்கு வயக்காட்டு முன்னால் போயிருப்பேன். கோடை காலத்தில் பார்த்தா சின்ன உளுந்து போட்டிருப்பாங்க ஊடு பயிரா, அந்த ஊடு பயிரை ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே காலையில 8 மணி வரைக்கும் இருக்கணும், சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 7-8 மணி வரைக்கும் இருக்கணும். ஆகவே இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது நான் எப்போவாவது எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது என்ன பேசுவாங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தினுடைய பெருமைகள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை பெற்ற அப்பா உங்கள் தாத்தா இருக்காரு, அவர் வந்து காலையில் சுத்தம் பண்ணி கொண்டாடகரம் பழவூரில் வயக்காடெல்லாம் உண்டு, அங்கெல்லாம் போய் பார்க்க போயிடுவார், வில் வண்டியை கட்டிட்டு மாட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அவரும் கொஞ்சம் மாந்திட்டு அப்படியே ஜம் ஜம் ஜக்க ஜக்கஜான்னு போவார் அப்படின்னு இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சும்மா என் வாயில் சும்மா கிடக்காத ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்த்தா என்ன நினைச்சேனோ தெரியல, தன்னை மெச்சுக்குமா தவிட்டு போடி அப்படின்ட்டு. இந்த தன்னை மெச்சுமா தவிட்டு கோடி அப்படின்னு சொன்னதனுடைய ஒரு எதிர்ப்பு என்னாச்சுன்னு சொன்னால், உடனே ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு 7-8 நாள் என் கூட பேசவே இல்லை. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பேசக்கூடியவங்க, 1 மணி நேரம் பேசக்கூடியவங்க, நான் என்னை அறியாமலே சொன்ன ஒரு சொலவடை காரணமாக தன்னை மெச்சுக்குமா தவிட்டு கோடி அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு வாரமே என் கூட பேசவே இல்லை. அப்புறம்தான் நான் என் தங்கச்சிமார்கிட்ட கேட்டேன், என்னம்மா அம்மா என் கூட ஏன் பேச மாட்டக்கா அப்படின்னு கேட்டேன். இப்போ எதுன்னு தெரியல, நான் அம்மையே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அம்மையை கூட்டிட்டு வந்து ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ நீங்கள் பெரிய பெரிய படிப்பு படித்த ஆட்கள், உங்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் பேச முடியுமா, என்னம்மா நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது, நீ தன்னை வச்சுக்குமா தவிட்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டியே அது நாங்கள் என்ன தவிட்டு கோடி மாதிரியாக இருக்கோம் அப்படின்னு கேட்டேன். ஆனால் இன்னுமே எனக்கு அந்த சொலவடையினுடைய முழுமையான பொருள் தெரியவில்லை. அது தெரியுமா தெரியாதா என்பதற்காகவே மகாதேவனுடைய அந்த திருநெல்வேலி நினைவுகளை நான் முழுக்க படித்து பார்த்தேன். அதற்கான முழுமையான விளக்கத்தை அந்த நூலில் தரவில்லை. என்னிடத்தில் நேரடியாக பேசுகிற போதாவது அவர் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். ரெண்டாவது விஷயம், நான் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மகாதேவனுடைய நினைவு அறைகளிலே பதிந்திருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஒரு நகரம் சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய 6வது வகுப்பிலிருந்து 11வது வகுப்பு வரைக்கும் உள்ளது. ஆனால் நான் 65க்கு அப்புறம்தான் இங்கே பாளையங்கோட்டைக்கே வருகிறேன். ஆகவே 65 நான் சேர்கிற பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி விடுகிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கை வயக்காட்டிலிருந்து திடீரென்று அரசியல் சார்ந்ததாக மாறிவிடுகிறது.
அப்பொழுது பார்த்தீங்கன்னா சவுத்து பசார்ல மணியண்ணன் தான் இருப்பாங்க. மணியண்ணன் வந்து அப்பவுமே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அஞ்சல் அலுவலகத்தில் அவர்கள் வேலை பார்த்தாலும் இரவு 9 மணிக்கு மேலே நாங்கள் எல்லோரும் கூடுவோம். கூடி மீசை கிரகவடி அருணாசலம் மணியண்ணன் இன்னும் பல பேரும் பேசி இலக்கியத்தோடு அரசியல் சம்பந்தமான வகுப்புகளும் அவர்கள் எடுப்பார்கள். ஆகவே பழையங்கோட்டையை பொறுத்தவரையிலே எனக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நினைவிலே வருகிறது. அதற்கப்புறம் கொக்கர்குளத்தில் நடந்திருக்கக்கூடிய 100 தினாளருடைய கொலையானது எனக்கு கொலை என்று தான் நான் சொல்லுவேன், கொலையானது எனக்கு நினைவிற்கு வருகிறது. அதற்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு ஓடி வந்தது, பின்னாலே மறுபடியும் ஒரு போராட்டம். இப்படி திருநெல்வேலியாகட்டும் பழையங்கோட்டை ஆகட்டும் எல்லாமே எனக்கு அரசியலோடு தொடர்புடையது தான். 68 அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நான் மாநில அளவிலேயே ஒரு முதல் வகுப்பு தமிழில் வந்து முதல் வகுப்பு வாங்கிய ஒரு காரணத்தினாலே எனக்கு அண்ணா அவர்களை கூட்டி வந்து எங்களுடைய கல்லூரி முதல்வர் அருள் தந்தை ராஜநாயகம் அடிகளார் ஒரு விருது கொடுத்தார்கள். அப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் கல்லூரியிலே அவர்கள் மேடை போட்டு பேசுகிற போது ஒன்று சொன்னார்கள், நாம் மாணவர்களை வந்து விதை நெல்லாகத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டிய விதை நெற்களை என்ன செய்யக்கூடாது, உணவாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அது முடிஞ்ச உடனே ஒரு 9 மணிக்கு ஆத்துப்பாலத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க. மதுரை முத்து அவர்கள் காரசாரமாக பேசினார்கள். அப்ப அவர் சொன்னாரு, தன்னை வெல்வான் தரணியை வெல்வான், தன்னை வெல்லான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாடினாரு, தன்னை வெல்லான் தரணியில் நில்லான் அப்படின்னு சொன்னார். 1968 அந்த பேச்சானது, அந்த அரசியல் தொடர்பான நிகழ்வுகளானது எனக்கு இன்றைக்கும் பசுமையாக நினைவில் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே பழையங்கோட்டையை பொறுத்தவரையிலே வரலாற்று அறிஞர் திவான் அவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சில பேர் பண்பாட்டு வரலாற்று அறிஞர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து நான் வித்தியாசப்பட்டு நிற்பது 1965களுக்கு பின்னாலே பழையங்கோட்டையை பொறுத்தவரையில் என்னென்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் உண்டு என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் அற்புதமாக சொல்லுவேன். ஆனாலும் அதற்கு முந்திய திருநெல்வேலி நினைவாலைகளை, அது அல்வா கடையாக இருக்கட்டும் அல்லது கிராஜுவேட் டீ காஃபி பாராகட்டும், இவையெல்லாம் நம்முடைய பசுமையாக நினைவிலே இருக்கக்கூடியவை. பாளையங்கோட்டை தசராவை பற்றி இருக்கும். இதில் ஒரே ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், வண்ணதாசன் அவர்கள் அற்புதமான ஒரு அறிந்துரை கூறியிருக்கிறார். நான் நிகழ்ச்சிகளாக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, அந்த புத்தகம் வண்ணதாசன் வாசிக்கக்கூடிய வண்ணதாசனுடைய மன உள்ளே போய் என்னென்ன மாதிரியான உணர்வு அலைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறதோ அந்த உணர்வு அலைகளுக்கு வார்த்தை சித்திரங்களாக சொல் ஓவியங்களாக அவர் அவருடைய முன்னுரையிலே அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அந்த அளவிலே நான் வந்து இந்த திருநெல்வேலி நினைவுகள் ஏறத்தாழ 152 பக்கங்களுக்கு மேற்பட்டது. நாம் எல்லாம் ஒன்னே ஒன்று கேட்கறதோட நின்று கூடாது, குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த புத்தக கண்காட்சி முடிவதற்கு உள்ளாகவே ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் நாம கிறிஸ்தவ ஆலயங்களில் சொல்வார்கள் இல்லையா, மாத வருமானத்திலே 1/6 பாகத்தை நீ ஆலயத்துக்கு கொடுத்து விடு என்று சொல்வது போல, இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவதற்குள்ளாக மட்டுமல்லாது ஒரு 1000 ரூபாய்க்காவது ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வாங்க வேண்டும், வாங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையிலே இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே நான் வந்து புதுமைப்பித்தன் சிறுகதைகள் என்று சொல்லி ஒரு 2-3 காப்பிகள் வாங்கினேன். நான் சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு யார் பதில் சொல்கிறார்களோ அவர்கள் உடனடியாக அந்த புதுமைப்பித்தன் சிறுகதைகளை வந்து பரிசாக நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். இப்போது நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, திருநெல்வேலி நகரத்திலே சுடலைமாடன் கோவில் தெரு என்று ஒன்று இருக்கிறது. அந்த சுடலைமாடன் கோவில் தெருவுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே தொடர்பு இருக்கிறது. அதிலே படைப்பாளிகள் 1க்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் 1, 2 யாராவது ஒருவர் உடனடியாக சொல்வீர்களானால் அந்த புதுமைப்பித்தன் சிறுகதைகளை நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். நான் சொல்ற இப்ப எண்ணிக்கை 3 என்று சொல்றேன், குறைந்தபட்சம் 3 பேர் இருக்கிறார்கள். இங்க ஏற்கனவே 2 பேர் சொல்லிட்டாங்க. நம்ம இதுல கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் நமக்கு
கேட்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள் பகுதியிலே இருந்து அந்த பதில் வறுமையானால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். தூய்மையா தீகாசி நின்று வேற யாராவது மூன்று பேர் சொன்னேன், ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, மூன்று பேர் சொல்லுங்கயா தளபதியா பண்ணீங்களா சம்மந்தங்க ஒரு பசங்க துணிமிட்டு வாங்க. அடுத்த வினா, இந்த இரண்டு பேரும் கலாப்பிரியாவும் வண்ணதாசனும் கல்யாண சிங் இந்த பயிரிலேயும் கவிதை எழுதக்கூடியவர்கள். இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்பிராஜன் என்கின்ற பயிரிலே ஒருவர் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார், தெரிந்தவர்கள் பேச ஆடியன்ஸில் என்ன பதில் வந்ததுன்னா எனக்கு நன்றாக இருக்கும். நம்பிராஜன் என்கின்ற பயிரிலே ஒருவர் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார், அவருடைய புனை பெயர் என்ன என்று சொன்னால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். யாராவது இருக்காங்களா? நம்பிராஜன் என்கின்ற இயற்பெயருடைய ஒருவர் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார், அவருடைய புனை பெயர் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சொல்லலாம். தாமரை என்கின்ற பத்திரிகையிலே அதனுடைய ஆசிரியராகவும் அதனுடைய வளமையான போக்கிலே மாறுபட்ட முறையிலே அந்த இதழை சீரமைத்தவரும் நம்முடைய திருநெல்வேலி நகரப்பகுதியை சார்ந்தவருமான ஒருவர் உண்டு, அவருடைய பெயர் நீங்கள் சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆக இவர்கள் எல்லோருக்குமே இந்த மூன்று கேள்விகளுக்கும் நான் சொன்னதை நல்ல முறையில் பதிலாக, நல்ல முறையில் என்ன, அவர்கள் பதில் தந்து விட்டார்கள். அவர்களுக்கு இந்த புதுமைப்பித்தன் சிறுகதைகள் இது 450 ரூபாய், 500 ரூபாய்க்கு மேற்பட்டது. நற்றினை பதிப்பகத்திலிருந்து 100 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள். திருநெல்வேலி நகரத்தை திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கையிலையும் இருக்க வேண்டிய ஒரு பிரதி இது என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.